வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில சூப்பரான ஒரு பிரியாணி சிக்கன் 65 பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில பண்ணிருக்கேன். இதே பிரியாணியை நீங்க பாஸ்மதி அரிசியிலயும் பண்ணலாம். சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம சுத்தமா புளிஞ்சு வச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இந்த சிக்கன் வந்து போனோட மீடியம் சைஸ் பீஸா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளார், 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இதனோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் கம்மியா வச்சுக்கலாம். இந்த எண்ணெயவே நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போறோம். நிறைய எண்ணெய் வச்சா அது வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி பேட்சஸா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. 1/2 டம்ளர் சீரக சம்பா அரிசிய ஒரு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இது சுமாரா 400 கிராம் இருக்கும். எந்த டம்ளரால அரிசி எடுத்தோமோ அதுல வந்து 3 டம்ளர் தண்ணி அளவு எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போறோம். இது அதிகமா இருக்கிறதுனால ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வெளியே எடுத்துட்டேன். பிரியாணிக்கு தகுந்தது மட்டும் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் ஆயிடும் பிரியாணி. தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு, 2 பிரியாணி இல. எண்ணெய் சூடா இருக்கு, இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணி வேக வைக்க போறோம் பிரியாணிய. வெங்காயத்தை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கிறிஸ்பியா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா செவந்து வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆனவுடனே தக்காளி, கீர்ன பச்சை மிளகாய், இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள். சிக்கன்ல மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த சிக்கனை பிரியாணியில சேர்க்கும் போது அந்த காரமும் அந்த பிரியாணி ரைஸ்ல இறங்குது. அதனால இந்த அளவுக்கு நீங்க காரம் போட்டீங்கன்னாவே போதும். ஒரு 1/2 கிலோ பிரியாணி செய்யறீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாவே காரம் கரெக்டா இருக்கு. இந்த குக்கர் இந்த பக்கம் வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த அளவு எடுத்து வச்ச 3 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது சூடாகட்டும். நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து புதினா, கொத்தமல்லி 1 கை போடுறேன். தண்ணி சூடாயிட்டு இருக்கு இல்லையா குக்கர்ல, அதுல இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தலத்தலன்னு கொதிக்கட்டும். இந்த மாதிரி தலத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊர்ன அரிசியை தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். குக்கர்ல பிரியாணி செய்யும் போது வந்து எல்லாம் ஹை ஃபிளேம்லயே வச்சுதான் பண்ணோம். தண்ணியோட அளவும் கரெக்டா வைக்கணும். உங்களுக்கு தெரியும் உங்க குக்கர்ல உங்க அரிசிக்கு எவ்வளவு தண்ணி எடுக்கும்னு சொல்லிட்டு, 1/2, 1.5, 2 அந்த மாதிரி எவ்வளவு பங்கு வைக்கணும்னு. அதே மாதிரி தண்ணி தலத்தலன்னு கொதிச்ச உடனே பக்கத்திலே இருந்து அரிசியை போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அந்தாண்ட போயிட்டீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து சுண்டி போயிட்டு பிரியாணி அடி குடிச்சிரும். இப்ப தலத்தலன் தண்ணி கொதிச்சுட்டு இருந்துச்சு, அரிசி போட்டோடனே அந்த கொதிப்பு வந்து கொஞ்சம் அடங்கிரும். வெயிட் பண்ணுங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த அரிசியோடு சேர்ந்து மறுபடியும் தலத்தலன்னு கொதிக்கும். அப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, அரிசியோடு சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை மேலாவே எடுத்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணியில் வந்து உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கொஞ்சம் உப்பு சுருக்குன்னு இருந்தா வேகும் போது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு, காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் அது வேகும் போது அந்த எண்ணெயில இருக்க காரம், நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்த போறோம், அந்த காரம் எல்லாம் சேர்ந்து கரெக்டா இருக்கும். மூடி வச்சிடணும். 1 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். 1 விசில் வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா குக்கா இருக்கு ஆனா லைட்டா தண்ணி இருக்கு.
லேசா ஈரப்பதம் இருக்கு. அரிசியும் உதிரு உதிரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து தம் வச்சா கரெக்டா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டா வருது. இப்போ வந்து இந்த சிக்கனை மேல ஒரு லேயரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல ஒரு லேயரா ஆட் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க குக்கரை. உள்ள வந்து நல்லா ஸ்டீம் புடிச்சிடும். இந்த மாதிரி வைக்கும் போது நான் காமிச்ச மாதிரி அந்த அரிசியில வந்து லைட்டா ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அடி பிடிக்காம வரும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணா அது நல்லா தம் வச்ச மாதிரி இருக்கு. நல்லா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிருக்கேன். நல்லா சூடா இருக்கு. இப்ப வந்து இந்த சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனும் அப்படியே வந்து இந்த ஸ்டீம்ல இருந்ததுனால நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். சாப்பிடும்போது பிரியாணியோட சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. அதே சமயத்துக்கு நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சிக்கன் 65 பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.